ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு சிறப்பான குட் மார்னிங் சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 10-11 வகுப்பு தேர்வு முடிவுகளின் தேதி வெளியிடப்பட்டுள்ளது. ஒரு அதிரடியான ஒரு அறிவிப்பு தான். ஏன்னா வந்து நிறைய விதமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டேட் எப்போன்னு கேட்டிருந்தீங்க. இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோவில் சொல்லிட்டோம். ஆனாலும் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு டவுட்டாகவே இருந்து கொண்டே தான் இருக்கிறது அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக என்ன மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைங்க நாளில் கொடுத்துவீங்க சில குட்டீஸ். அதாவது வந்து தற்போதைய வரைக்கும் 10-11 வகுப்புக்கு வந்து ஒரே நாளில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. 19ஆம் தேதி, ஓகேங்களா, அதாவது நெக்ஸ்ட் ஃப்ரைடே 19ஆம் தேதி வந்து நெக்ஸ்ட் ஃப்ரைடேயில் உங்களுக்கான வந்து தேர்வு முடிவுகள் வெளியிடப்படுறது. ஒரே நாளினால டைம் வந்து பார்த்திங்கன்னா மாற்றப்படுவதற்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. 2 மணி நேரம் 1 மணி நேரம் டிஃப்ரெண்ட் வரும். ஃபஸ்ட்டு வந்து 11th வந்து வெளியிடுவாங்க, அதன் பின்னர் வந்து நம்மளுடைய 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்ட மாதிரி வந்து இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 10 மணி அளவில் வந்து நம்மளுடைய 11th வந்து வெளியிடுவாங்க. அதன் பிறகு 10ஆம் வகுப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மணி இல்லை 12 மணி அளவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் மத்திய டைமில் வந்து வெளியிட்டுருவாங்க. ஆல் ஓவராக 19ஆம் தேதி ரெண்டு பேருக்குமே, நம்மளுடைய 10ஆம் வகுப்பு செல்லக்குட்டீஸுக்கும் 11ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் வெளியிட போகிறாங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை, ஓகேங்களா. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டெம்ட் எழுதுறவங்க அட்டெம்ட்டுக்கு படிக்க வேணும், ரீவேலுவேஷன் போடுறவங்க ரீவேலுவேஷன் போடணும், நிறைய விதமான வேலை இருக்குது மாணவ செல்வங்களுக்கு. அடுத்தடுத்து வந்து 10th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 11th போய் சேரணும், அந்த வந்து 11th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்தெந்த எக்ஸாமோ அதுக்கான அறிகுறை படிக்கணும், நிறைய விதமான வந்து சிக்கல்கள் இருக்கிறதுனால மாணவ செல்வங்களுக்கு அவங்களுக்கான வந்து கால அவகாசம் கொடுக்கணும். அதனால் வந்து அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டைம் இருக்கிறதுனால ஒரே நாளில் ரெண்டு பேருக்கு வந்து அவங்களுடைய தேர்வு முடிவுகளை வெளியிட்டு மாணவ செல்வங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு நாட்களை வந்து ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா குறுகிய நாட்களாக முடிச்சிடுறாங்க. ஏன்னா வந்து அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து அடுத்தடுத்து வந்து எக்ஸாமினேஷன் இருக்குது, அவங்களுக்கான அடுத்த பருவம் வேறு ஸ்டார்ட் ஆகுது. 11th வந்து போன 10th ஸ்டூடெண்ட்ஸுக்குனால மாணவ செல்வங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா 19ஆம் தேதி வெளியிடுறாங்க. அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக பர்ஃபெக்டாக வந்து எல்லாமே முடிஞ்சிட்ருக்கு. நீங்கள் வந்து அடுத்தடுத்து வந்து உங்களுடைய எக்ஸாமினேஷன் நம்பரை போட்டு அண்ட் வந்து உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த் போட்டு பட்டுன்னு வந்து ரிசல்ட்டை வெளியிட்டுலாம். நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் முன்னிலையில் தான் வந்து வெளியிட போகிறாங்க. அதில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை. ஸோ செல்லக்குட்டிஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தற்போதைய வரைக்கும் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பயம் கொள்ளாமல் ஒரு நம்பிக்கையோடு தைரியமாக இருங்க. ஏன்னா வந்து நிறைய விதமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தவறான முடிவுகள் எடுத்துடுறீங்க, அது மாதிரி வந்து யாரும் எடுக்கக்கூடாது என்பது என்னுடைய முன்கருத்து. நான் இந்த கருத்தை மொத்தம் எல்லா வீடியோலையும் கண்டிப்பாக வந்து சொல்லிகிட்டே தான் இருப்பேன். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு அப்டேட்டில் எனி டவுட் இருந்தால் நம்மளுடைய இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு நேரலை வந்து பார்த்திங்கன்னா அன்று இருக்கும். ஏன்னா வந்து 11th 10th வந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் வந்து லைவ் இருக்கும். ஸோ அதை வந்து மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்டேட்டில் எனி டவுட் இருந்தால் நம்மளுடைய இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக என்ன மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐகானால் கொடுத்து வச்சுருங்களா. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களோட இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.